கார்த்திகை மாதம் முதல் நாளை ஒட்டி கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. மாலை அணிந்து விரதம் தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து உயர்வு. உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரிப்பு. தொடர் கனமழையால் பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் தடையை மீறி நரியம்பட்டு தரைப்பாலத்தில் பயணிக்கும் மக்கள். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 1,800 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு நெல் சேமிப்பு கிடங்கில் 10,000 அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என விவசாயிகள் புகார். கல்லணை பகுதியில் வடிகால் வாய்க்காலில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை. வெள்ளநீர் வெளியேற முடியாத சூழல் ஏற்படும் என்பதால் உடனடியாக செடிகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை. கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட சவ்சவ் செடிகளில் பூஞ்சை நோய் பாதிப்பு. மூட்டை மூட்டையாக காய்களை சாலையில் கொட்டும் அவலம். நாகையில் வெள்ளநீர் வடிந்த வயல்களில் உள்ள பயிர்களை நோய்கள் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் முறை. விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை. காற்று மாசு எதிரொலியால் டெல்லியில் மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளை மூட அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பொருளாதாரத்துக்கு அச்சுறுத்தலாகும் அளவுக்கு கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் ஆழமான பிரச்சனைகள் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் கவலை தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படை கூடுதல் அதிகாரத்துக்கு எதிராக மேற்கு வங்காள சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை பதிவேற்றியது குறித்து நாடு முழுவதும் 77 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிற்கு பயணம் செய்ய அமெரிக்கர்களுக்கு புதிய பயண கட்டுப்பாடுகளை அமெரிக்க வெளியுறவுத்துறை விதித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஃபைசர் தங்கள் நிறுவனத்தின் கோவிட் மாத்திரைகளை பிற நிறுவனங்களும் தயாரித்துக் கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளது. நியூசிலாந்தில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மக்களுக்காக ஆக்லாந்தை சுற்றியுள்ள உள்நாட்டு எல்லைகளை திறக்க அந்நாடு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் ஊடகவியலாளர்கள் மீதான பயண மற்றும் விசா கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒப்புக்கொண்டுள்ளன. ரஷ்ய செயற்கைக்கோள் ஒன்று ஏவுகணை மூலம் தகர்க்கப்பட்டதால் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள வராக நதியில் குளித்துவிட்டு கரையோரத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் குருசாமிகள் மூலம் மாலை அணிந்து 48 நாள் விரதம் துவங்கினர். இதேபோல் சுருளி அருவியில் மாலை அணிவித்து விரதத்தை ஐயப்ப பக்தர்கள் தொடங்கினர்.
கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் கோவையில் ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே பக்தர்கள் மாலை அணிந்து செல்கின்றனர். கார்த்திகை முதல் தேதியை முன்னிட்டு சபரிமலைக்கு செல்லும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் அரியலூர் பிள்ளையார் கோவில், அகோர வீரபெத்திரர் ஆலயம், ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் மாலை அணிந்து கொண்டனர். கார்த்திகை மாதம் பிறந்துள்ளதால் கேரள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிகாலையிலேயே ஐயப்ப பக்தர்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி சென்னை மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று துளசி மணி மாலை அணிந்து விரதம் தொடங்கி வருகின்றனர். ராமநாதபுரம் அடுத்த ரகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாளில் கோவில் நடை திறக்கப்பட்டு விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு தங்களுடைய குருசாமிகள் பக்தர்களுக்கு துளசி மணி மாலை அணிவித்தனர். சேலம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 45,000 கனஅடியாக உள்ள நிலையில் வினாடிக்கு 45,000 கனஅடி உபரி நீர் அப்படியே திறந்துவிடப்படுகிறது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 7,000 கனஅடி அளவுக்கு காவிரியில் திறக்கப்பட்டு வருவதாலும் தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருவதாலும் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாலும் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றுக்குள் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் விவசாய நிலங்கள் மற்றும் தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் தமிழக ஆந்திர நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கிளை ஆற்றின் குறுக்கே உள்ள மலட்டாறு நரியம்பட்டு தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் சென்று கொண்டிருப்பதால் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறி வாகனங்களிலும் நடந்தும் மக்கள் பயணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஆம்பூர் அடுத்த பொன்னப்பள்ளி, அபிகிரி பட்டறை, அரங்கல் தூருகம் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் நீரில் முற்றிலுமாக மூழ்கி சேதமடைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் விவசாய நிலங்கள் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு நெற்பயிர்கள், கேழ்வரகு, வேர்க்கடலை போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஐம்பத்தி 52 அடி கொள்ளளவு கொண்ட கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து வினாடிக்கு 1,804 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையாலும் கெலவரப்பள்ளி அணையில் திறக்கப்படும் தண்ணீராலும் கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் கால்நடைகளை சுத்தம் செய்யவும் மக்கள் குளிக்கவோ செல்லக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நெல் மொத்த சேமிப்பு கிடங்கில் போதிய பாதுகாப்பு இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் பகுதியில் நெல் மொத்த சேமிப்பு திறந்தவெளி கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிடங்கில் 10 நாட்களுக்கும் மேலாக சேகரிக்கப்பட்ட 10,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் உள்ளன. கிடங்கில் போதிய அளவு இடம், பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் தொடர்ந்து கொண்டுவரப்படும் நெல் மூட்டைகளை அடுக்க முடியாமல் லாரியில் வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் நெல் மூட்டைகள் பாதுகாப்பு இன்றி வைக்கப்பட்டுள்ளதால் மழையில் நனைந்து வீணாகும் அவலம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் 10,000-க்கும் மேல் உள்ள நெல் மூட்டைகளில் நெற்பயிர்கள் முளைத்துவிட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகள் வீணாவதை தடுக்க வேண்டுமென விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொடைக்கானல் பகுதியில் விளைவிக்கப்பட்ட சௌச்சௌ காய்களில் நோய் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வழிமுறைகளுக்காக தோட்டக்கலைத்துறையிடம் விவசாயிகள் முறையிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பட்லாங்காடு, தடியன் குடிசை ஆகிய பகுதிகளில் சௌச்சௌ காய்கள் விளைவிக்கப்படுகின்றன. இந்நிலையில் சௌச்சௌ காய்களில் ஈ தாக்குதல் மற்றும் பூஞ்சை நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் அவற்றை அறுவடை செய்து சந்தைப்படுத்த முடியாமல் சாலையில் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த நோய் தாக்குதலில் இருந்து பயிர்களை காக்க தோட்டக்கலைத்துறை உரிய வழிமுறைகளை தங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவையாறு கல்லணை வடிகால் வாய்க்காலில் அடர்ந்து வளர்ந்துள்ள ஆகாய தாமரை அடைப்புகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கல்லணையிலிருந்து பிரியும் வடிகால் வாய்க்கால் மூலம் கிளியூர், அரசன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த நிலையில் பத்தாளப்பேட்டை வடிகால் வாய்க்காலில் ஆகாய தாமரை அடர்ந்து வளர்ந்துள்ளதால் வெண்ணாறு கல்லணை கால்வாய்களில் காவிரி ஆற்றில் தண்ணீர் வெளியேற முடியாத நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழலில் கல்லணையில் சேகரமாகும் இந்த ஆகாய தாமரைகள் தடுப்பை ஏற்படுத்தினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் வடிகால் வாய்க்காலில் உள்ள ஆகாய தாமரையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நாகை மாவட்டத்தில் வெள்ளநீர் வடிந்த பாசன பகுதிகளில் எஞ்சியுள்ள நெற்பயிர்கள் பாதுகாப்பது குறித்து வேளாண்துறை அதிகாரிகள் விவசாயிகள் யோசனைகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த 65,000 ஹெக்டேர் சம்பா தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. இதற்கிடையில் கீழையூர் ஒன்றியம், கிராமத்துமேடு, சின்னத்தும்பூர், கருங்கண்ணி, மேலப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகளில் நாகை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டதோடு வெள்ள நீர் வடிந்த பயிர்களை நோய்கள் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு பல்வேறு தொழில்நுட்பங்களை வழங்கினார். அதன்படி தண்ணீர் வடிந்த வயல்களில் ஏக்கருக்கு 1 மூட்டை கலப்பு உரம், அத்துடன் ஏக்கருக்கு 2 மூட்டை ஜிப்சம் கலந்து இட வேண்டும் என்றும், மாநில அரசு வேளாண்துறை மூலம் 50% மானியத்துடன் தரப்படும் 10 கிலோ நுண்ணூட்ட சத்தை வாங்கி ஏக்கர் கணக்கில் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பூச்சி தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்க சூடோமோனஸ் ஏக்கருக்கு 1 லிட்டர் தெளிக்க வேண்டும் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தினார். பொங்கலுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் உள்ளிட்டவை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் என்பது மிக குறைவான தொகை. அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரண நிதி கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக விவசாய விளைநிலைகளுக்கு. இதே முதலமைச்சர் இதற்கு முன்னால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது, நிவர் புயல் வந்த பொழுது 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதன்படி பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டேருக்கு 71,400 ரூபாய் அது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது விவசாயிகளை நண்பர்களாக பார்த்தவர் இன்று விவசாயிகளை எப்படி பார்க்கின்றார் என்று தெரியவில்லை. 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்பது 1 ஏக்கருக்கு 7,000-8,000 ரூபாய் கூட வராது. மிக மிக குறைவான ஒரு நிவாரண நிதி இது. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதை உயர்த்தி கொடுக்க வேண்டும். விருதாச்சலம் பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்டு தங்களது 48 நாள் விரதத்தை தொடங்கினர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு மணிமுத்தாறு நதிக்கரையில் அமைந்திருக்கும் விநாயகர் கோவிலில் சபரிமலைக்கு செல்லும் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் காவி உடை அணிந்து துளசி மாலை உத்ராட்ச மாலை அணிந்து 48 நாள் விரதத்தை தொடங்கினர். இதையடுத்து கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். கார்த்திகை மாதம் தொடங்கியதை முன்னிட்டும் பக்தர்களுக்காகவும் மணி மாலைகள், உத்ராட்ச மாலை, துளசி மாலை, ஸ்படிக மணி மாலை என சிறப்பு கடைகள் திறக்கப்பட்டன. கடைகளில் இடிமுடி கட்டுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனைக்காக வைக்கப்பட்டன. மதுரை தெற்கு வாசல் முஹைதீன் ஆண்டவர் தர்கா சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை தெற்கு வாசல் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முஹைதீன் ஆண்டவர் தர்காவில் சந்தனக்கூடு விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து மின் விளக்குகளால் கப்பல் போன்று அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரதம், சிலம்பாட்டம், மேலதாள வாத்தியங்கள் முழங்க, ஒட்டகம், யானை, குதிரையுடன், வான வேடிக்கையுடன் தெற்கு மாட வீதி, காஜிமார் தெரு, நேதாஜி ரோடு, சிம்மக்கல், நெல்பேட்டை வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சந்தனக்கூடு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர்வலம் நிறைவடைந்த நிலையில் தர்காவில் அமைந்துள்ள ரப்லா ஷரீபில் சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெற்றதை அடுத்து தர்காவிற்கு வந்தோருக்கு சந்தனம் வழங்கப்பட்டது. விழாவில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா, காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் காட்பாடி பகுதியில் உள்ள பிரம்மபுரம் ஏரிக்கு அருகில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த அந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் கொட்டரை மருதையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து உபரிநீர் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மருதையாற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளான பெரம்பலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் கொட்டரை நீர்த்தேக்கத்திற்கு உள்வாயில் மற்றும் உபரிநீர் போக்கியில் 1500 கனஅடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட வாய்ப்பு உள்ளதால் அரியலூர் மாவட்டத்தில் ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றின் அருகில் செல்லவோ ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியல் வெளியிடுவது 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டு சேர்க்கை விண்ணப்பங்கள் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் பெறப்பட்ட நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக தரவரிசை பட்டியல் வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் வெளியீட்டு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யக்கூடும். பரவலாக கனமழையை பொறுத்தவரையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுவை மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழையும் பிற மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். நாளை 18ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழையும், பிற மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். அந்த குறைந்த காற்றழுத்த பகுதி வந்து நமக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென்கிழக்கு வங்கப்பகுதியிலும் மெதுவாக நகர்ந்து வந்து நமக்கு நாளைக்கு வந்து வட தமிழகம் தெற்காந்திர ஊட்டியுள்ள பகுதியில் இருக்கும்.
ஏற்கனவே வந்து நம்ம அரபிக்கடல் பகுதியிலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கு. இதனால நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். எங்கெங்க கனமழைன்னு கொடுத்துருக்குறோம். ஓரிரு இடங்களில் சென்னை இதுக்கெல்லாம் ராணிப்பேட்டை அந்த இதுக்கெல்லாம் வந்து 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான வாய்ப்புக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் ஆவடியில் குழந்தைகள் உண்ணும் கேக்கில் போதை மாத்திரை இருப்பதாக வீடியோ ஒன்று வைரலான நிலையில் பூந்தமல்லியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். அந்த பகுதிகளில் உள்ள கடைகளில் கேக்குகளை பிரித்து கலப்படம் மற்றும் மாத்திரை உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட கேக் வந்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும் வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை தெரிவித்தனர். கடம்பூர் சாலையில் ஆர்ப்பரித்து கொட்டிய அருவி நீரால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், கடம்பூர் வனப்பகுதி, மல்லியம் துர்க்கம், ஏரியூர், கடம்பூர் ஆகிய இடங்களில் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழையால் கடம்பூர் சாலையில் திடீர் அருவிகள் தோன்றின. பல்வேறு அருவிகளில் தோன்றிய நீர் ஓரிடத்தில் கலந்து வெள்ளமாக உருவெடுத்து மல்லியம் கோவில் சாலையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு பின் வெள்ளம் வடிந்ததால் வாகனங்கள் இயங்க துவங்கின. இரவு நேரத்தில் மலைப்பாதையில் வெள்ளம் மண்சரிவு ஏற்படலாம் என்பதால் அந்த பகுதிகளில் இரவு நேர வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடலூரில் சுடுகாட்டை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையத்தில் கிராம மக்கள் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் பரவலூர், எருக்கன், குப்பம், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான சுடுகாட்டை தனிநபர்கள் ஆக்கிரமித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து சுடுகாட்டை உழுது விவசாய நிலமாக மாற்றிவிட்டதாகவும் அந்த பகுதியினர் கூறுகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் தங்களின் சுடுகாடு காணாமல் போய்விட்டதாகவும் அதனை கண்டுபிடித்து மீட்டுத்தர வேண்டும் என கோரி விருத்தாசலம் காவல் நிலையத்தில் கிராம மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தஞ்சாவூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் பயிர் காப்பீடு பெறும் விவசாயிகளுக்கு காலை 10 மணிக்கு முன்னதாகவே டோக்கன்கள் வழங்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாவட்டத்தில் கடந்த 2020-2021 ஆண்டிற்கு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு தற்போது பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று நீண்ட நேரம் விவசாயிகள் காத்திருந்தது குறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதைத் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த மழையூர் பெரணமல்லூர் செல்லும் சாலையில் ஒரு வருட காலமாக சிறு பாலம் கட்டும் பணி நிலுவையில் உள்ள நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் மாற்றுப்பாதையில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாலம் கட்டி முடிக்காமல் கிடப்பில் உள்ளதால் தற்போது பெய்த தொடர் மழை காரணமாக சிறு பாலம் மற்றும் மாற்றுப்பாதை ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வேளந்தாங்கல், ரெட்டிக்குப்பம், மாணிக்கமங்கலம், பந்தமங்கலம், மோசவாடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட சிரமத்தை சந்தித்து வரும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறு பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் செமஸ்டர் தேர்வுகளுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்வுகள் நேரடியான தேர்வாக அமையும் என்று அரசு அறிவித்துள்ளதால் மாணவர்கள் இந்த விளக்கத்தினை ஏற்று தேர்வுகளை எழுதும்படி காவல்துறையினர் மாணவர்களை அறிவுறுத்தியுள்ளனர். மாணவர்கள் அறிவிப்பை மீறினால் விளையும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மதுரையிலிருந்து ரயிலில் வந்த முதியவரிடம்
கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் பணம் கேட்டு தாக்கியதாக கண்ணீர் விட்டு கதறியழும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் காலனியால் தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதியவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த முதியவரை தாக்கியுள்ள இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணச்சீட்டு ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த மூர்த்தி என்பவர் பணியை முடித்து சொந்த ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாயக்கர்பட்டி என்ற இடத்தில் சாலைகளில் நின்ற மாடுகள் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்த மூர்த்தி படுகாயங்களுடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை வட்டத்திற்கு உட்பட்ட ரத்தினகிரி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் 40 ஆண்டுகளாக மரத்தடியில் வசித்து வரும் நரிக்குறவ சமூகத்திற்கு நிரந்தர இடம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். அரசு தரப்பில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, ஓட்டுரிமை உள்ளிட்ட ஆவணங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் குடியிருக்க ரத்தினகிரி அருகாமையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் அரசு இடம் ஒதுக்கி தொகுப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என நரிக்குறவ சமூகத்தைச் சார்ந்தவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஓமலூரை அடுத்துள்ள பனங்காடு புது ஏரி பாதைகளின் ஆக்கிரமிப்புகளை தண்ணீர் வரத்தை உறுதிப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூர் பேரூராட்சியில் பனங்காடு புது ஏரி உள்ளது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த ஏரிக்கு மேக்னசைட் குவாரி பகுதியிலிருந்து ஓடை வழியாக தண்ணீர் வர வேண்டும். ஆனால் இந்த ஏரியிலும் ஏரிக்கு தண்ணீர் வரும் ஓடையிலும் பலர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பித்தும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் பல 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஏரியின் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு சொந்தமான தினசரி காய்கறி மளிகை கடைகளின் கட்டிடங்கள் தொடர் மழையால் சேதமடைந்து மழைநீர் கடைகளுக்குள் கசிவதால் காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்கள் வீணாகி வருவதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு தினசரி மார்க்கெட் வளாகம் கட்டிக் கொடுக்கப்பட்ட நிலையில் முறையாக பராமரிப்பு செய்யப்படாமல் இருப்பதாக வியாபாரிகளும் பொதுமக்களும் புகார் தெரிவித்துள்ளனர். சேதமடைந்துள்ள கட்டிடத்தால் மழைநீர் கசிவதாகவும் மின் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கும் வியாபாரிகள் விரைவாக நகராட்சி நிர்வாகம் பழுதை சீர் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான மின் தகன மேடை பராமரித்தல் மற்றும் இயக்குதல் பணிகளுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் விண்ணப்பம் செய்யலாம் என மதுரை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி பொது சுகாதார பிரிவுக்கு உட்பட்ட மின் மயானங்களை தத்தநேரி மற்றும் மூலக்கரை ஆகிய இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. பணிகளை 3 வருடத்திற்கு மேற்கொள்வதற்கு தகுதி வாய்ந்த தொண்டு நிறுவனங்கள் https://www.tenders.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து 29ஆம் தேதிக்குள் தபால் மூலமாகவோ நேரடியாகவோ மாநகர் நல அலுவலர், மைய நகர் நலப்பிரிவு, மதுரை மாநகராட்சி, தல்லாகுளம், மதுரை என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடன இயக்குநர் பிரபுதேவா நடிப்பில் உருவாகி வரும் தேள் திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி அம்பத்தூர் அடுத்த பாடியில் உள்ள ஸ்டுடியோ கிரீனுக்கு சொந்தமான திரையரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் சி வி குமார், ஞானவேல் ராஜா ஆகியோர் இசைத்தகடு வெளியிட நடிகர் பிரபுதேவா மற்றும் தேள் படக்குழுவினர் பெற்றுக் கொண்டனர்.
மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கூடைப்பந்து போட்டியில் சங்கரன் கோவிலை சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று விளையாட உள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருவேங்கடம் சாலையில் பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கான விண்மீன் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த இல்லத்திலிருந்து 8 பெண்கள் திருப்பூரில் நடைபெற உள்ள மாநில அளவிலான பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூடைப்பந்து போட்டியில் நெல்லை மாவட்டம் சார்பாக கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக அவர்கள் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் உரிய பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வடகிழக்கு தொடர்மழை காரணமாக தாராபுரம் பேருந்து, புதிய பாலம், அமராவதி ரவுண்டானா பகுதி உள்ளிட்ட இடங்களில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் சின்னக்கடை வீதி, அரசமரம், பூக்கடை கார்னர் போன்ற பகுதிகளில் மழைநீருடன் சாக்கடை கழிவுநீர் கலந்து சாலைகளில் ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே முறையான மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூரை அடுத்துள்ள சொக்கானூர் கிராமத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்கள் மற்றும் பயிர்களை பார்வையிட்டனர். சென்னையை அடுத்த தாம்பரம் மேற்கு பெரியார் நகர் காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரி மணிகண்டனை தாக்கி கடையை அப்புறப்படுத்தியதாக நகராட்சி சுகாதார ஆய்வாளர் நாகராஜ் உட்பட 5 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உரிய அனுமதியின்றி கடை நடத்தியதாக கூறி வியாபாரி மீது தாக்குதல் நடத்தியது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் போலீசாரை சையது இப்ராஹிம் என்பவர் இடித்து தள்ளியதாக எழுந்த புகாரை அடுத்து விசாரணைக்கு சென்ற இரு காவலர்களை இப்ராஹிம் கத்தியால் தாக்கிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். பலத்த காயமடைந்த காவலர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அனுப்பர்பாளையம் பாலன் நகர் பகுதியில் சாலை, தெருவிளக்கு உட்பட எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லை எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் அந்த பகுதியில் 30 அடி ஆழமான நீர்த்தேக்க ஓடை உள்ளதால் மக்கள் அனைவரும் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை நோட்டமிட்ட கீரனூர் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்ற நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடுபோவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பொதுமக்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்த நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் சிவகாமி என்ற பெண் தனது பேத்தியை பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்துக் கொண்டு நடந்து வந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிவகாமியை கீழே தள்ளிவிட்டு கத்தியை காட்டி மிரட்டி அவரது கழுத்தில் இருந்து 8.5 சவரன் தாலிச்சொங்கலியை அறுத்துக் கொண்டு தப்பிச் சென்றார். இதில் சிவகாமி பலத்த காயமடைந்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மேடவாக்கம் வடக்கு பட்டு மெயின் ரோடு திருவேங்கடம் நகரைச் சேர்ந்தவர் ஜெயலாஸ். இவர் கடந்த 28ஆம் தேதி குடும்பத்துடன் சொந்த ஊரான ஆரணி சென்று திரும்பிய நிலையில் அவரது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து 12 சவரன் தங்க நகைகள், 4 கிலோ வெள்ளிப்பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் பள்ளிக்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையில் மற்றப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ராமன் என்பவரது வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்தது. இதில் அவர் இடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் சாலை தெரு பாரதி நகர் பகுதியில் உள்ள ஸ்டேட் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இரும்பு கம்பியால் உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவரை கைது செய்தனர். போலீசாரின் விசாரணையில் அவர் பட்டணம் காத்தான் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்பது தெரியவந்தது.